உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566066513. இந்த ஹஜ்ஜு நமக்கு அரபா தினம் வெள்ளிக்கிழமையில் இயல்பாக வந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற போது, அதுவும் அவர்கள் அரபா தினத்தில் இருக்கும்போது வெள்ளிக்கிழமையாகத்தான் அமைந்திருந்தது. அந்த வகையில் அல்லாஹு தஆலா இந்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு நமக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த அரபா தினம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த அரபா தினத்தில், இந்த அரபா மைதானத்தில் கூடியிருக்கக்கூடிய ஹாஜிகளை வானத்து வாசிகளிடம் காட்டி, அதாவது மலக்குகளிடம் காட்டி அல்லாஹு தஆலா பெருமை அடிக்கின்றான். இதோ பாருங்கள், என்னுடைய அடியார்களை எவ்வளவு நேர்த்தியாக அழகாக எஹ்ராமை அணிந்து இந்த சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் நம்மை எல்லாம் காட்டி பெருமை அடிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது எந்த மலக்குகள் இந்த மனிதனை படைக்க வேண்டாம், படைத்தால் பூமியிலே அவன் உயிரத்தை சிந்துவான், இரத்தத்தை ஓட்டுவான் என்று எந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கூறினார்களோ, நஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுக்தீசு லக், நாங்கள் உன்னை துதிக்கிறோம், நாங்கள் உன்னை புகழுகிறோம், உன்னை துதிப்பதற்கு வணங்குவதற்கு நாங்கள் இருக்க இதற்காக இன்னொரு படைப்பு வேண்டாம் இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் நம்மை எல்லாம் படைக்க வேண்டாம் என்று மலக்குகள் அபிப்பிராயம் சொன்னார்கள். அந்த மலக்குகளிடத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் காட்டி பெருமை அடிக்கின்றான். என்னுடைய அடியார்களை பாருங்கள், எப்படி அவர்கள் இவ்வளவு வசதி குறைவான ஒரு இடத்திலே வந்து நான் சொன்னேன் என்பதற்காக ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த இடத்திலே கொண்டு கூடியிருக்கிறார்கள் பாருங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே ரொம்ப சிறப்பாக பெருமையோடு எடுத்துரைப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உங்குரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை பாருங்கள், ஜாஉனி ஷுஹதன் குபரா, அவர்கள் தலைவிரி கோலமாக வந்திருக்கின்றார்கள், புழுதி பறந்தவர்களாக வந்திருக்கின்றார்கள், அலங்காரம் செய்து கொள்ளாமல் தன் மேனியிலே படிந்த அழுக்குகளை கூட அவர்கள் நீக்காமல் தூசி புழுதியோடு அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கின்றார்கள்? என்னுடைய மன்னிப்போர்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஏக்கத்தில் எதிர்பார்ப்பில் வந்திருக்கின்றார்கள். உஷிகிதுக்கும் அன்னி அது அஃபரத்துலக்கும். அப்படி உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கணும், உட்காருங்க, உட்காருங்க, தாய்மார்கள் உட்காருங்கம்மா, இல்லை உட்காருங்க. உஷீதுக்கும் அன்னி உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, பிஸ்மில்லா. உஷீதுக்கும் அன்னி கது கஃபத்துலக்கும், நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்பதற்கு உங்களை சாட்சியாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களை சாட்சியாக ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். இதிலே ஒரு பெரிய சூட்சமம் இருக்கிறது. மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். எப்படி இங்கே வந்திருக்கின்றோம், ஏன் வந்திருக்கின்றோம், எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கின்றோம், என்ன காசு பணத்தை போட்டு வந்திருக்கோம், எவ்வளவு உழைச்சிருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். எல்லாம் அறிந்த அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் அவன் கேட்கின்றான்,
மலக்குமார்களிடத்தில் அவன் கேட்கின்றான், எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று. இறைவா, உன்னுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து வந்திருக்கின்றார்கள், உன்னுடைய சொர்க்கத்தை தேடியவர்கள் வந்திருக்கின்றார்கள். மற்றொரு அறிவிப்பில் எப்படி இருக்கிறது? உன்னுடைய சொர்க்கத்தை தேடி வந்திருக்கின்றார்கள். அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கின்றார்களா? அல்லாஹ் கேட்பாங்க, யார்கிட்ட? மலக்குமார்கிட்ட. மலக்குமார்கள் சொல்வார்கள், இல்லையா அல்லாஹ், அவர்கள் சொர்க்கத்தை இதுவரைக்கும் பார்க்கவில்லை. பார்க்காமலேயே சொர்க்கம் வேண்டும் வேண்டும் என்று கேட்கின்றார்களே, அந்த சொர்க்கத்தை பார்த்தால் என்று அல்லாஹ் கேட்கும்போது மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இதைவிடவும் வேகமாக அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். அவர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றார்கள்? மலக்குமார்கள் சொல்வார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றார்கள். நரகத்தையாவது அவர்கள் பார்த்திருக்கின்றார்களா? இல்லையா அல்லாஹ், நரகத்தை அவர்கள் பார்த்ததில்லை. இதைவிடவும் தேடுவார்கள் என்று மலக்குமார்கள் கூறுவார்கள். அப்போது அல்லாஹ் சொல்கின்றான், நான் உங்கள் மலக்குமார்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் சாட்சியாக ஆக்குகின்றேன், அவர்களுடைய அவர்கள் அனைவருடைய நான் மன்னித்து விட்டேன். அரபாவிலே யார் இஹ்ராமோட வந்து என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவதற்காக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களை சாட்சியாக்குகிறார். எந்த மலக்குகள் மனிதனை படைக்க வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த மலக்குகளை சாட்சியாக்குவதிலே அல்லாஹு தஆலா ஒரு சூட்சம் வைத்திருக்கின்றார். நீ என்ன சொல்றது, படைக்க வேண்டாம்னு? நான் படைப்பேன். சத்தத்தை ஓட்டுவானே ஓட்டட்டும், பாவம் செய்வானே செய்யட்டும், மன்னிக்க நான் இருக்கின்றேன். என்னுடைய அடியானை மன்னிப்பதற்கு அவன் தவறு செய்யக்கூடிய இயல்பில் தான் படைக்கப்பட்டிருக்கிறான். நான் தான் படைத்தேன். தவறு செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளவன். அந்த இயல்பில் தான் அவனை படைத்திருக்கின்றேன். தவறு செய்யட்டும், அவன் மன்னிப்பு தேடட்டும், தேடினால் நான் மன்னிப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். மற்ற அறிவிப்பில் எப்படி வருகிறது? மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த அரபாவிலே கால் வைத்து தன்னுடைய மேனியில் படிந்த அழுக்கை கூட அகற்றாமல், தன்னை அழகுபடுத்திக் கொள்ளாமல் இந்த இடத்திலே உன்னுடைய மன்னிப்பை வேண்டி, உன்னுடைய சொர்க்கத்தை வேண்டி, உன்னுடைய நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி வந்து கூடியிருக்கக்கூடியவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டதாக சொல்கின்றாயே, இரக்கமுள்ள ரஹ்மானே, இந்த கூட்டத்திலே ஒரு மாபெரிய பாவி ஊடுருவி இருக்கின்றான். இந்த ஆஜிகளுடைய கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பாவி ஊடுருவி இருக்கின்றான். அந்த பாவி எப்படிப்பட்ட பாவி என்றால், திருமணம் செய்வது ஹராமாக்கப்பட்ட புனித உறவு சார்ந்த பெண்களோடு விபச்சாரம் செய்த ஒரு பாவி ஊடுருவி இருக்கின்றான். திருமணம் செய்வது தடை செய்யப்பட்ட புனித உறவு சார்ந்த ஆணோடு விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணும் இந்த கூட்டத்துக்குள்ளே ஊடுருவி இருக்கின்றாள் யா அல்லாஹ் என்று மலக்குமார்கள் அந்த மகாபெரிய பாவியை அல்லாஹ்விடத்திலே தனியாக எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அதிபயங்கரமான குற்றம். புனிதமான உறவுகள் எல்லாம் அல்லாஹ் சொல்கின்றான், இங்கே வந்து விட்டான், அழுது விட்டான், இடத்திலே மன்னிப்பு கேட்டு விட்டான், அவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன், எல்லாருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று இரக்கமுள்ள கருணை உள்ள ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த அரபாவிலே வைத்து மலக்குமார்களை சாட்சியாக்குகிறான். மா அதல் மபாலிம், ஒரு குற்றம் செய்தவனை தவிர, ஒரு டைப் ஆஃப், ஒரு வகையான குற்றம், ஒரு தப்பல்ல, ஒரு வகையான குற்றங்களிலே ஒரு வகை இருக்கிறது, அந்த வகை குற்றத்தை செய்தவனை தவிர அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். அது யார் என்றால், சக மனிதனுக்கு துரோகம் செய்தவன், சக மனிதனை ஏமாற்றியவன், அடுத்தவனுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டவன், நிலங்களை அபகரித்து வீடுகள் கட்டுகிறார்களே, ஒரு அடி தான் எடுத்தா தப்பில்லை. இப்படியாக இன்னொருவனுடைய இன்னொருவனுக்கு பாத்தியப்பட்ட உரிமைப்பட்ட பொருட்கள் மீது ஆசைப்பட்டவர்கள், அநியாயமாக இன்னொருவனை தாக்கியவர்கள், அநியாயமாக ஒருவன் மீது பழி சொன்னவர்கள், அவதூறு சொன்னவர்கள், இவளை எல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காமல் நான் மன்னிக்க மாட்டேன் என்று
எல்லாம் வல்ல அல்லாஹ்வு தஆலா கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த புனிதமான இடத்திலே வந்து கால் வைத்து விட்டு சென்றதற்கு பிறகு ஒரு அடியானுக்கு ஒரு வகையான பாவங்கள் மிச்சமிருப்பது நல்லதல்ல, எல்லா பாவத்தையும் கழுவி அவனை சுத்தமாக்கிடு. அந்த வகையான பாவங்களை கூட கழுவி சுத்தமாக்கி விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்றாடினார். அல்லாஹ் தஆலா நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காமல் நான் மன்னிக்க மாட்டேன். ஒருவன் மீது பழி சொல்லியிருக்கிறீர்கள், அவன் மேல அவதூறு சொல்லியிருக்கிறீர்கள், சொல்லியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லணும், சொல்லியிருக்கிறார்கள். பழி சுமத்தப்பட்டவன் சுமத்தியவனை மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா மிக உறுதியாக திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். அரஃபாவிலே கால் வைத்து சென்றதற்கு பிறகு மாலை நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவுக்கு புறப்பட்டு போகிறார்கள். முஸ்தலிஃபாவுக்கு செல்லும் போது ஹதீஸ்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம், அவர்கள் மெதுவாக சென்றார்கள். ஏதோ ஒன்று அவர்களுக்கு கிடைக்காததை போல, நினைச்ச ஒண்ணு கிடைக்காம போனா எப்படி ஒரு ஏக்கத்தோட ஒரு மனக்குறையோட ஒரு அடியான் திரும்பி செல்வானோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவுக்கு ஒரு மன கவலையோடு புறப்பட்டு போகிறார்கள். முஸ்தலிஃபாவிலும் அல்லாஹ்வை விடவில்லை. யா அல்லாஹ், என்னுடைய அடியார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த குற்றங்களையும் அரஃபாவிலே வைத்தவருக்கு மன்னிப்பு கேட்டால் அவனை நீ மன்னிக்க வேண்டும் ரப்புல் ஆலமீனே என்று அல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கேட்கின்றார்கள். அல்லாஹ் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் என்று மறுபடியும் உறுதியாக திட்டவட்டமாக சொன்னார். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், இப்படி வேண்டுமானால் நீ செய்யலாம். நீ இரக்கமுள்ளவன், கருணை உள்ளவன், எல்லா ஆற்றலையும் கைவரப்பெற்றவன், நீ இப்படி செய்யலாம். அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதன் இருக்கின்றானே, அந்த பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு நீ சொர்க்கத்திலே ஒரு உயர்வான இடத்தை கொடுக்க வேண்டும், சொர்க்கத்திலே ஒரு உயர்வான இடத்தை கொடுக்க வேண்டும். அந்த உயர்வான இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் தெரியுமா? எதற்கு இவனை நாம் இன்னும் மன்னிக்காமல் இருக்கின்றோம், நமக்கு என்ன கேடு, நமக்கு எல்லாம் ஏதோ குறை வச்சுட்டான், எல்லாத்தையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், இவனை மன்னிக்காம விட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது, தொலைஞ்சு போகட்டும் என்று அவனை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு, அவனுக்கு பெருந்தன்மை வரக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அறுக்குடைகளையும் சொர்க்கத்தையும் யாரெல்லாம் நீ வாரி வழங்கிவிடு. இந்த பள்ளிக்கூடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா, சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கக்கூடிய நேரத்தில் இந்த பென்சிலு ரேசரு இதெல்லாம் சக நண்பர்கள் திருடியிருப்பார்கள், ஏதாவது கேலியா ரெண்டு வார்த்தை சொல்லியிருப்பார்கள். நமக்கு அவன் மேல அளவு கடந்த கோபம், அளவு கடந்த வருத்தம், அவனை திட்டணும், அடிக்கணும், நண்பர்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு காமௌண்டுக்கு வெளியில காத்திருப்பான், வரணுன்னு மண்டையை புழக்கணும்டா, விடக்கூடாது, அவனை பழி வாங்கியிருக்கவே முடியாது, அவன் தப்பிச்சு போயிருப்பான். கார்லயோ பைக்லயோ அத்தா வந்து யாரோ வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஒரு 25 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு தொழிலதிபர் ஆயிட்டீங்க, அவன் ஒரு தொழிலதிபர் ஆயிட்டான், உங்களுக்கு மாசம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாத்தியம், அவன் ஒரு 5-6 லட்சம் சம்பாத்தியம் பண்றான். இப்போ நீங்க ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்ளும் போது அன்னைக்கு இறைஜரையும் பெருசிலையும் எடுத்ததுக்காக பழி வாங்கணும்னு நினைப்போமா? சொல்லுங்க, பழி வாங்கணும்னு நினைப்போமா? என்ன பண்ணுவோம்? ஜாலியா பேசி சிரிச்சுக்குவோம். இப்படி எல்லாம் நம்ம நடந்திருக்கோம் சின்ன பிள்ளையில, யாவம் இருக்கா உனக்கு? ஆனா அந்த வயசுல, அந்த வயசுல அவன் தான் யாரு, அவன் தான் யாரு மிகப்பெரிய எனிமி, எதிரி யாரு? பென்சில் எடுத்தவன், ரேசர் எடுத்தவன், திட்டினவன், அவன் தான் அந்த வயசுல பெரிய எனிமி. அதே மாதிரி இந்த உலகத்துல நாம வீடு கட்டும் போது ஒரு அடியை எடுத்து அவன் கட்டியிருப்பான், நம்மள்ட 1 லட்சம் ரூபாய் ஏமாத்திருப்பான், நம்ம மேல பழி சுமத்திருப்பான், அவதூறுகள் சொல்லியிருப்பான், என்னெல்லாமோ நடந்திருக்கும். மறுமை நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், யா அல்லாஹ், மறுமை நாள்ல பாதிக்கப்பட்டவனுக்கு நீ ஒரு உன்னதமான சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், அந்த சொர்க்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவன் பார்க்கணும், தன்னை தாக்கியவன், தன்னை திட்டியவன், தன்னை பழித்தவன், தன் மீது அவதூறு சொன்னவனை பார்க்கணும், பார்த்து இவனை மன்னிக்காம விடுறதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, குழச்சு போறான், யா அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டேன் அங்க வச்சு சொல்லணும், இப்படி செஞ்சுக்கலாமா யா அல்லாஹ், யா அல்லாஹ் இப்படி நீ செஞ்சுக்கலாமே என்று அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்கின்றான்.
அரபாவில் கேட்டு கிடைக்காத ஒரு துவா முஸ்தலிஃபாவில் கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த துவா அரபாவில் கிடைக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள், வருத்தப்பட்டார்கள். அல்லாஹ் இந்த துவாவை ஏற்றுக்கொண்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் அலறி அடித்துக் கொண்டு, ஐயோ ஐயோ, மனிதர்களிலே சிலரை நரகத்துக்கு கூட்டம் கூட்டமாக அனுப்புவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பையும் அல்லவா அல்லாஹ் பறித்து விட்டான் என்னிடமிருந்து. ஒருத்தனுக்கு ஒருத்த துரோகம் பண்ண வச்சு துரோகிய நரகத்துக்கு அனுப்பிடலாம், நரகத்தை மனித கூட்டங்களால் நிரப்பி விடலாம் என்றல்லவா நாம் யோசித்துக் கொண்டிருந்தோம், நினைத்துக் கொண்டிருந்தோம். அந்த வாய்ப்பையுமே அல்லாஹு தஆலா இந்த நாளிலே பறித்து விட்டானே என்று ஷைத்தான் காற்று பிரித்து கொண்டு பயத்துல தோல்வியின் அடையாளமாக முகம் கருத்து போய் சிரித்து போய் காற்று பிரித்து கொண்டே பலரை எடுத்துக்கொண்டு ஓடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட புனிதமான இடத்துக்கு நாம வந்திருக்கின்றோம். இந்த அரபா என்கின்ற இடம் அப்படிப்பட்ட உன்னதமானது. அல்லாஹு தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வந்து, என்னுடைய அடியார்களில் யாரேனும் பாவம் மன்னிப்பு தேடுகின்றீர்களா, அவருடைய பாவங்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன். என்னுடைய அடியார்களில் யாருக்கேனும் ஏதேனும் தேவை இருக்கிறதா, அதை நான் அவர்களுக்கு நிறைவேற்றி தருகின்றேன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சூரியன் மறையும் வரையிலும், துஹர் வக்து சூரியன் உச்சியில் இருந்து மேற்கே சாய்ந்தது முதல் மகரிபுக்கு பாங்கு சொல்லுகின்ற வரையிலும், சூரியன் மறையும் வரையிலும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை நீட்டிய வண்ணமாக அடியார்களின் கோரிக்கைகளை ஏற்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த நாள். இந்த நாளில் நாம் என்ன அமல்கள் செய்ய வேண்டும்? இந்த நாளில் மூன்று வகையான அமல்கள் இருக்கின்றன. முதலாவது தல்பியா சொல்வது, இரண்டாவது கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, துவாக்களில் சிறந்தது அரஃபாவின் துவா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன அரஃபாவின் துவா? لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. இதுதான் துஆக்களிலே மிகச் சிறந்த துஆ, இதுதான் அரஃபாவின் துஆ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொடுத்தார். அடுத்து மூன்றாவது, இந்த அரஃபாவுக்கு அரஃபான்னு ஏன் பேர் வந்துச்சு? ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதி தந்தை, முதல் இறைத்துதர், முதல் மனிதர், முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவருமே அவர்கள் செய்த குற்றத்துக்காக அல்லாஹு தஆலா பூமிக்கு இறக்கி வைத்து விட்டான். எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை, தடுக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை அவர்கள் சாப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுதான் பூமிக்கு அனுப்பி வைத்து விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம், இந்த இருவரும் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக சந்தித்துக் கொண்டு அறிமுகமாகிக் கொண்ட இடம் அரஃபா. அந்த இருவரும் அரஃபாவில் இருக்கக்கூடிய ஜபரு ரஹ்மத் என்கின்ற மலை மீது நின்று கொண்டு, பெரிய மலை அல்ல மலை குன்று, அந்த மலை குன்றின் மீது நின்று கொண்டு ரப்பனா வலம்னா அம்புசனா பயிலம் தஃபில்லனா வ தரஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன் என்ற துவாவை அவர்கள் ஓதினார். தவறு செய்ய தெரிந்த ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் எப்படி மன்னிப்பு கேட்பதுன்னு தெரியல. மனுஷா அப்படித்தானே, தப்பு செய்ய தெரியும் மன்னிப்பு கேட்க தெரியாது. தப்பு செய்ய சொன்னா உடனே செய்வான், மன்னிப்பு கேட்க சொன்னா 70 வயசுல பாத்துக்கலாம்னு சொல்லுவான். மனித சுபாவம், தவறு செய்ய தெரிந்தது மன்னிப்பு கேட்க தெரியவில்லை. அல்லாஹு தஆலா ஆதம் நபிக்கு வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தவனும் அவன் தான். அல்லாஹ் சொல்றான், ஃபதலக்கா ஆதமு மின் ரபிஹி கலிமாத், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடமிருந்து இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள், ஃபதலக்கா ஆதமு மின் ரபிஹி கலிமாத், ரப்பிடமிருந்து இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள். என்ன வார்த்தை? ரப்பனா வலம்னா அம்புசனா இல்லம் தஃபில்லனா வத்ரஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன், இப்படி துவா கேளுங்க உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன். சொல்லிக் கொடுத்தது யாரு? யார் சொல்லிக் கொடுத்தான்? அல்லாவே சொல்லிக் கொடுத்தான். இப்படி கேட்டால் நான் மன்னிப்பு உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு. அந்த வார்த்தையை நம்ம விடலாமா? எந்த இடத்துல வச்சு சொல்லிக் கொடுத்தான்? அரஃபால வச்சு சொல்லிக் கொடுத்தான்.
யாருக்கு சொல்லி கொடுத்தா? நம்முடைய வாப்பா ஆதி பிதா ஆதி தந்தை ஆத நபிக்கு அவனே சொல்லி கொடுத்தான். எனவே அந்த துவாவையும் நாம அரபாவில் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். அரபால செய்ய வேண்டிய அமல் இந்த மூன்று தான். முதலாவது தல்பியா, தல்பியாவுக்கு இணையாக எதுவும் கிடையாது. இரண்டாவது என்னது? துவாவு யோமி அரபா லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மூன்றாவது ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். இது மூன்று. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அரபா வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது. நம்முடைய அரபா எப்ப வந்திருக்கு? வெள்ளிக்கிழமை வந்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமை என்று ஒரு மனிதன் செய்யக்கூடிய, இன்னைக்கு நமக்கு ஜும்மா இல்ல, ஏன் நம்ம அரபாவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கு நாம செய்யக்கூடிய முக்கியமான அமல் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யௌமுல் ஜும்மா நாட்களின் தலைவர். வெள்ளிக்கிழமை தான் எல்லா நாலு ஏழு நாட்களுக்கு யாரும் தலைவர், வெள்ளிக்கிழமை தான் தலைவர். ஃபீஹி குலிக ஆதம், வெள்ளிக்கிழமை தான் ஆதனவி படைக்கப்பட்டார்கள். அந்த வெள்ளிக்கிழமை தான் சொர்க்கத்திலிருந்தவர்கள் வெளியேற்றவும் பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆதனவி படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை, சொர்க்கத்துக்குள்ள போனது வெள்ளிக்கிழமை, அவர்கள் வெளியேற்றப்பட்டது வெள்ளிக்கிழமை. ஆகையினால் வெள்ளிக்கிழமை என் மீது அதிகமாக நீங்கள் செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை ஏமல நீங்க அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள். ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நமக்கு புரியுதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் அவங்க சொர்க்கத்துக்கு போன நாள், அவங்க வெளியில வந்த நாள் சொர்க்கத்தை விட்டு. ஆகையால ஏன் மேல நீங்க செலவா சொல்லுங்க? செலவாத்துக்கு இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நமக்கு புரியுதா? நாம ரசூலுல்லாஹ் மேல செலவா சொல்றதுக்கும் அந்த மூன்று சம்பவங்களுக்கு என்ன கனெக்ஷன் என்று பார்த்தால், அல்லாஹு தஆலா ஆத நபியை படைக்கும் போது எல்லா படைப்புகளையும் விட உயர்ந்த படைப்பாக படைத்தான். எல்லா படைப்புகளை விட உயர்ந்த படைப்பாக அவர்களை படைத்தார். அவர்கள் மிருகங்களை விட, மரமட்டைகள் செடி கொடிகள் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள். ஆதம் நபிக்கு அல்லாஹ் எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். கல்வியின் மூலம் அவர்களை எல்லாம் உயர்த்தினான். அவ உயர்வான இடத்துல இருந்த ஆதம் நபி, உயர்வான இடத்துல இருந்த ஆதம் நபி அவர்கள் செய்த சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டாங்க. சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்படிப்பட்ட உயர்வான இடத்துக்கு போன ஆதம் நபி அவர்கள் செய்த ஒரே ஒரு தவறின் காரணமாக சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இல்லையா? ஒரு தவறுக்காக சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அது மாதிரி வாழ்க்கையில அல்லாஹு தஆலா உங்களுக்கு உயர்வுகளை தரலாம். நீங்க இவ்வளவோ உயர்வுகளுக்கு போகலாம். பொருளாதாரத்துல, பேரு புகழ்ல, அந்தஸ்துல, வசதி வாய்ப்புல, ஆரோக்கியத்துல, செல்வாக்கு, நிறைய பிள்ளை குட்டிகள், உங்களுக்கு ஆதரவாளர்கள், நல்ல குடும்பம், இப்படி எவ்வளவோ உயரத்துக்கு நீங்க போகலாம். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளினால் நீங்கள் ஒரு நாளைக்கு பொத்தென்று கீழே அதிலிருந்து விழக்கூடிய ஆபத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த ஆபத்திலிருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கிடணும்னா செலவாத்து அதிகமாக சொல்ல வேண்டும். இதுதான் அர்த்தம். அந்த ஆபத்திலிருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னா என்னதான் வழி? செலவாத்து அதிகமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லம். அப்ப இன்றைக்கு நாம செய்யக்கூடிய, இன்னைக்கு அரபாவும் வெள்ளிக்கிழமையும் ஒரே நாளா வந்திருக்கிறதுனால நாம செய்ய வேண்டிய கூடுதலான அமல் ஒன்று மிச்சம் இருக்கு. அது என்னது? அதிகமாக செலவாத்துக்களை சொல்லிக் கொள்வது. செலவாத்து சொல்வதன் மூலமாக ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான். அவனுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரபா தினத்தில் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவமன்னிப்பு தேடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துவா செய்யும் போது எப்படி துவா கேட்டார்கள் என்று அவர்களுடைய சின்னத்தா மகன்
அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லாவும் கூட பிறந்த அண்ணன் தம்பி. அவர் அப்பாஸ் ரலியல்லாஹ்வுடைய மகன் தான் அப்துல்லா. அந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே துஆ செய்யும் போது எதுரூபி அரஃபா வயதாஹு இலா சத்ரிஹி, தன்னுடைய ரெண்டு கைகளையும் அவர்கள் நெஞ்சில் வைத்துக் கொள்வார்களாம். முக்கியமான ஒரு குறிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்யும் நேரத்தில் ரெண்டு கைகளை நெஞ்சில் வைத்துக் கொள்வார்கள். இப்படி எப்படி நெஞ்சில் வைத்துக் கொள்வார்கள் தெரியுமா? அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், கஸ்தித்து ஆமில் மிஸ்கீன், ஒரு ஏழை பிச்சைக்காரன் உணவு கேட்கும் போது எப்படி கேட்பானோ அது போல ஏதாவது தாங்க பாவா, அவனுடைய பணிவை வெளிப்படுத்துகின்ற அடையாளமா, பணிவை வெளிப்படுத்துவதற்காக அவன் எப்படி இரண்டு கைகள் நெஞ்சிலே வைத்து கூடிப்படி தன்னுடைய முழு பணிவையும் வெளிப்படுத்தி கேட்பானோ அது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே துஆ கேட்கும் போது இருந்திருக்கின்றார்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றனர். ஆகையினால இந்த அரஃபா என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப புனிதமான கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜு என்றாலே அது அரஃபா தான். நீங்கள் முஸ்தலிஃபாவுக்கு வர முடியாமல் போய்விட்டது, மினாவுக்கு வரவே முடியாமல் போய்விட்டது, அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு. உங்க ஹஜ்ஜ அப்படியே ஒப்பேத்தி காப்பாத்தி விடுறதுக்கு வழி இருக்கு. மினாவுக்கு வர முடியல, உங்களால முட்டையை அடிக்க முடியல, கத்தி வச்சு அவ்வளவு புண்ணு இருக்கு, கத்திரி கூட போட முடியாது, நெருக்கடி இருக்கு, ஒப்பேத்தி ஹஜ்ஜ காப்பாத்தி விடுறதுக்கு வழி இருக்கு. முஸ்தலிஃபாவுக்கு வர முடியல, ஹஜ்ஜ காப்பாத்த வழி இருக்கு. மினாவுக்கு வர முடியல, ஹஜ்ஜ காப்பாத்த வழி இருக்கு. எஹராமுக்கு முரணாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள், தாடி எடுத்துட்டீங்க, நகத்தை கட் பண்ணிட்டீங்க, வேணும்டே ஹஜ்ஜ காப்பாத்த வழி இருக்கு. மறந்து செஞ்சா தப்பு இல்ல, யாபம் இல்லாம செஞ்சா தப்பு இல்ல, வேணும்னே செய்றீங்க, அதுக்கு அப்புறமா உங்க ஹஜ்ஜ காப்பாத்துறதுக்கு வழி இருக்கு, பரிகாரம் இருக்கு. ஆனால் ஒருவர் அரஃபாவுக்கு வரவில்லை என்றால், அரஃபாவுக்கு அவர் வரவில்லை என்றால் அவருக்கு ஹஜ்ஜே இல்லை, அடுத்த வருஷம் தான் அவர் ஹஜ் பண்ணணும், இனிமேல் ஒரு வாய்ப்பே கிடையாது அவருக்கு. அந்த வகையில் அரஃபா அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜு என்றாலே அது அரஃபா தான். ஒவ்வொருடைய வக்தத்துக்கு இங்க வர முடியல, லேட்டா தான் வர்றீங்க, 2 மணிக்கு வர்றீங்க, 3 மணிக்கு வர்றீங்க, பஸ் லேட்டா போச்சு, வந்தாலும் நீங்க எது வரைக்கும் இருக்கணும், சூரியன் மறை வரைக்கும் இங்க இருக்கணும். சூரியன் மறை வரைக்கும் இருக்க முடியாது, நீ உடம்பு சரியில்லாம போயிட்டீங்க, அல்லாஹ் காப்பாத்தணும், யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு, சூரியன் மறை வரை இருக்க முடியல, மத்தியானம் என்ன பண்ணிட்டாங்க, ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டி போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு, அவர் ஹஜ்ஜ நிறைவேறிடும், காப்பாத்திரலாம், ஹஜ்ஜ காப்பாத்திரலாம். அரபாவுக்கு வராமலே இருந்தால் ஹஜ்ஜே இல்லை. வித்தியாசம் முடிஞ்சிருச்சா? அந்த வகையில அரபா என்பது ரொம்ப உன்னதமான ஒரு நாள், உன்னதமான ஒரு நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அரபாவில் வைத்து கேட்டார்கள், இது எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? இது எந்த மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? இது எந்த இடம் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் ஏதோ அரபாவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு புது பேரை சொல்ல போறாங்க போல் தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டு, எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலை சஹாதா தில் ஹஜ்ஜா, இது உல் ஹஜ் மாதம் இல்லையா? ஆமா. இது அரபாவுடைய நாள் இல்லையா? ஆமா. அரபாவுடைய நாள் இல்லையா? அரபாவுடைய இடம் இல்லையா இது? ஆமா, இது அரபா தான், அரபாவுடைய நாள் தான், உல் ஹஜ் மாதம் தான். இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதோ, அதே போல ஒரு மூமியினுடைய மானமும் கண்ணியமும் புனிதமானவைகள். ஒரு மூமியினுடைய மானமும் கண்ணியமும் புனிதமானவைகள். அந்த மூமியினுடைய கண்ணியத்தை மானத்தையும் பாதுகாக்க வேண்டியது சக முஸ்லிமினுடைய கடமை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அரஃபாவில் வைத்து தன்னுடைய 23 ஆண்டு காலத்தில் அவர்கள் ஆற்றிய எல்லா உரைகளையும் சாறு புளிந்த மாதிரி ஜூஸ் போட்ட மாதிரி இங்கே வைத்து உரையாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த உரையில் ஆற்றிய உரையில் எப்படிப்பட்ட லட்சிய சமுதாயத்தை உருவாக்க விரும்பி இருக்கிறார்கள் என்று அந்த உரையின் வழியாக காட்டியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட லட்சிய சமுதாயத்தை நான் உருவாக்க போறேன் தெரியுமா? இப்ப இதுதான் நான் உருவாக்க போற சமுதாயம், இதுதான் அந்த மக்கள் இருந்து எதிர்பார்க்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உரையின் வழியாக, அரஃபாவின் உரையின் வழியாக தன்னுடைய உருவாக்க விரும்பக்கூடிய லட்சிய சமுதாயத்தினுடைய அடையாளங்களை காட்டியிருக்கிறார். அந்த வகையிலும் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி துவா கேட்ட ஒரு இடம், துவா கேட்ட ஒரு நாள். அடுத்தபடியாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இந்த அரஃபாவில் வைத்து அல்லாஹ் தஆலா அருள் மரியாம் திருக்குர்ஆனுடைய வசனம் ஒன்றை இறக்கினார். அல்யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி கொடுத்து விட்டேன். என்னுடைய அருளை உங்களுக்கு நான் சிறப்பாக நிறைவாக்கி தந்து விட்டேன். உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்த வசனத்தை எல்லாம் இறைக்கிறேன். பின்னால குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் இருக்குது, சூரா மாயிதாவில் அஞ்சாவது அத்தியாயத்துல. இத படிச்சு ஒரு யூதன் படிச்சு பாக்குறான். படிச்சு பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்தானா, புகாரில இருக்கு இந்த ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னானா, கலீஃபா உமர் அவர்களே, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் மாத்திரம் எங்களுக்கு தௌராத் வேதத்தில் இறக்கி விடப்பட்டிருந்தால், அந்த வசனம் எங்களுக்கு தௌராத் வேதத்தில் இறக்கி விடப்பட்டிருந்தால், நாங்கள் அந்த வசனம் இறங்கிய நாளை பெருநாளாக கொண்டாடி இருப்போம். என்ன சொன்னாங்க? வசனம் இறங்கிய நாளை நாங்க பெருநாளாகவே கொண்டாடி இருப்போம். இவன் போட்ட அந்த அந்த இது இருக்கு பாருங்க, அந்த இன்ட்ரோ, அந்த முகவுரை, அதுல உமர் எல்லாமே கொஞ்சம் அசந்துட்டாங்க. அப்படி என்னப்பா வசனம் குர்ஆன்ல இருக்குது, எங்க மனசுல எங்களுக்கு படாத வசனம் உனக்கு என்ன மனசுல பட்டுருச்சு அப்படின்னு கேக்குறாங்க. பாத்தீங்க, யூதன் சொன்னா, அல்யோமா அக்மல் துலக்கும் தீனக்கும் அக்மம் துவாலைக்கும் நியமதி அலீ துலக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் உங்களுக்கு நான் உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி கொடுத்து விட்டேன். என்னுடைய அருளை உங்களுக்கு நான் நிறைவாக்கி தந்து விட்டேன். இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு திருப்திகரமான மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்த வசனம் தான் உமர் இல்லாம சொன்னார்கள், அட அப்பாவி, அந்த வசனம் எங்களுக்கு இறங்கினதே பெருநாள்ல தான்பா இறங்குச்சு. அந்த வசனம் இறங்கினதே எப்பதான் இறங்குச்சு? பெருநாள்ல தான் இறங்குச்சு. அப்போ அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்து மேல எவ்வளவு கருணை உள்ளவன் பாருங்க. இந்த வசனத்தை இறங்கின நாள எங்க நாம பெருநாளாக கடைபிடிக்காம போயிருவோமோ, அவ்வளவு அசால்ட்டா இருக்கிற சமுதாயம் தானே, அவ்வளவு கவனக்குறைவா இருக்கிற சமுதாயம் தானே, அல்லாஹ்வுடைய அருள் இலவா கிடைக்கும் புரிஞ்சிக்காத சமுதாயம் தானே. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னா, இந்த வசனத்தை இன்னொரு நாள்ல இறக்கி அதை பெருநாளா மக்கள் கடைபிடிக்காம போய் அதனால இந்த சமுதாயத்துக்கு குற்றம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், இந்த வசனத்தை இறக்கிறதே இறக்கிட்டான், பெருநாள்ல இறக்கி வைத்து. அந்த அளவுக்கு இறக்கவும் கருணையும் உள்ளவன் எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா. இந்த புனிதமான நாளில் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நாள். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடுவதற்கு முன்னால நாம் என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நாம் என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம ஹஜ்ஜுக்கு வந்திருப்பதற்கு நம்முடைய பிள்ளைங்க கூட என்ன பண்ணிருக்கலாம், அத்தா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்கத்தா, எந்த உட்காந்துட்டு இருக்கீங்க, போங்கத்தா, வயசாவதுலதான் பிடிச்சி அனுப்பி விட்டு இருந்துக்கலாம். நண்பர்கள் யாராவது, என்னங்க எத்தனை வயசாச்சு ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அதனால கூட வந்திருக்கலாம். அல்லது அவர் போறா நம்மளும் கூட போயிடுவோம் அப்படின்னு வந்திருக்கலாம். காரணம் எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் இந்த அரஃபாவில் வைத்து, யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் ஹஜ்ஜுக்கு வந்து விட்டேன் என்று நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். யாருடைய எண்ணம் தூய்மையானதாக இல்லையோ அவர்களை பார்த்து மலக்குகள் சொல்வார்களாம், அவர் வந்து கூட்டத்தோட கூட்டமா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்லும் போது மலக்குகள் சொல்வார்களாம், லா லப்பை, உன்னுடைய லப்பைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. லா லப்பை, உன்னுடைய லப்பைக்கு என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் நோக்கம் அது இல்லை, ஹஜ்ஜுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பதனுடைய அடிப்படை நோக்கமாக இல்லை என்று மலக்குகளை வைத்து அல்லாஹ் சொல்ல வைத்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்து இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு சிரமங்கள் அனுபவிச்சு லா லப்பை கூட்டத்தில் நாம சேர்ந்துடக்கூடாது. லா லப்பை கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது, சேர்ந்துடக்கூடாது. ஆகையினால இந்த நிமிஷம் நம்முடைய புற காரணங்கள், புற சூழ்நிலைகள் அனைத்தையும் தூக்கி ஒரு ஓரத்திலே வைத்து விட்டு, யா அல்லாஹ், நீ அழைத்தாய், இப்ராஹிம் நபி மூலமாக நீ அழைத்தாய், நாங்கள் உன்னிடத்திலே வந்தோம், நீ கூப்பிட்டதற்காக வந்தோம், என் கடமையை செய்வதற்காக வந்தோம், யா அல்லாஹ், எங்களுடைய அரபாவை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான சிறப்பான ஒரு இடம் இந்த இடம். ஆகையினால மேன்மேலும் நான் உங்களுக்கு அதிகமா இன்னும் இதை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காம அமல் செய்வதற்கான சூழ்நிலைகள் இன்ஷா அல்லாஹ் அமைப்பெல்லாம் நாம வந்து ஏற்படுத்திக் கொள்ளலாம். முதலாவது நாம தல்பியா 100 தடவை சொல்லிக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அது ஒரு 100 தடவை சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன், 100 தடவை சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் சலவாத், நீ வெள்ளிக்கிழமை இல்லையா, சலவாத், அது ஒரு 100 தடவை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், சொல்லிக்கொள்வோம். அதுக்கப்புறம் துவாவை நாம வச்சுக்கொள்வோம்.
لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك